ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। श्रीमद्भगवद्गीतेले ऐन्दावदु अध्यायं पातुट्टिरुक्कोम। இரண்டாவது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகத்தில் பிரம்ம நிர்வாணம் அப்படிங்கிறத சொன்னார். ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. ஸ்தித பிரஜ லக்ஷணங்கள்லாம் சொல்லிட்டு வந்தார் இரண்டாவது அத்தியாயத்தில். சொல்லி முடித்த பிறகு அந்த கடைசியாக அந்த ஞான நிஷ்டை, ஞான மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லும்போது கடைசியாக இதை சொல்கிறார், ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த அப்படின்னு சொல்கிறார். இந்த நிலைமை, அந்த ஞானத்தில் நிலை பெற்ற அந்த நிலைமை, அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலைமை. பிரம்மத்தில் நிலை பெற்றது பிராஹ்மி ஸ்திதிகி பிரம்மணி பவாயம் ஸ்திதிகி பிராஹ்மி ஸ்திதிகி அப்படிங்கிறார். பிரம்மத்திலேயே நிலை பெற்ற ஸ்திதி நிலை, அந்த ஒரு நிலையை ஒருவன் அடைந்து விட்டானேயானால் அதன் பிறகு அவனுக்கு மோகம் மீண்டும் ஏற்படுவதில்லை. மோகம்னா என்ன? சம்சாரம் ஏற்படுவதில்லை. இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறப்பதில்லை, பிறந்து பிறந்து இறப்பதில்லை. அதுதான் இங்கே சொல்லிருக்க நைனாம் பிராப்ய விமுஹ்யதி அப்படிங்கிறார். அந்த நிலையை எப்போ அடையணும் அப்படின்னா எப்போ வேண்டுமானாலும் அடையலாம். உடல் இருக்கும் போதே அடையலாம். அதுக்கு பேர் சத்தியோமுக்தியின் பெயர். உடனேயே அடையக்கூடிய நிலை ஜீவன் முக்தியின் பெயர். ஜீவன் ஏவ முக்தஹாசா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அவன் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் முக்தனாக ஆகிவிடலாம் ஞானத்தில் நிலை நின்றால். உடல் போகும்பொழுது அவனுக்கு அந்த ஞானம் ஏற்பட்டதா, கடைசி நிமிஷத்தில் ஏற்பட்டதுன்னு வச்சுப்போம், அப்பவும் அவனுக்கு வந்து ஒரு முக்தி கிடைத்து விடும். அதுக்கு விதேக முக்தியின் பெயர். உடலை துறந்து அவன் விதேக முக்தியை பெற்று விடுவான். ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி அப்படிங்கிற அந்த காலத்தில், அந்த காலம்னா கடைசி காலம், அந்த அந்த அப்படி அந்த கடைசி காலத்தில் அவனுக்கு அந்த ஒரு இந்த பிரம்ம நிலையில் அவன் நிலை பெற்று விட்டானே ஆனாலும் கூட அவனுக்கு பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பிரம்ம நிர்வாணம்னா மோக்ஷம் அப்படின்னு சொல்றார். பிரம்ம நிர்வத்தி மோக்ஷம் கச்சதி அப்படின்னு சொல்றார். ஸோ மோக்ஷத்தை அடைகிறான். பிரம்ம நிர்வாணம்ங்கிற பதத்துக்கு மோக்ஷம் அப்படின்னு அங்கே இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அந்த பிரம்ம நிர்வாணத்தை மோக்ஷத்தை பற்றி, அந்த மோக்ஷத்தை அடைவதற்கு என்னெல்லாம், அந்த மோக்ஷத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். இரண்டாவது அத்தியாயத்தில் சொன்ன அதே பிரம்ம நிர்வாணத்தை இந்த ஐந்தாவது அத்தியாயத்திலும் இந்த 24, 25, 26 இந்த மூன்று மந்திரங்களில் சொல்லியிருக்கார். யோந்த சுகோந்தராராம ததாந்தர் ஜோதிரேவய சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதா அதிகச்சதி அப்படிங்கிறார். எந்த ஒரு யோகி, யார் அந்த பிரம்மத்திலே நிலை பெற்று நிற்கிறானோ, யோ அந்த சுகா அப்படிங்கிறார். அந்த சுகான உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலேயே சுகம்
அனுபவிக்கிறானோ, பாக்கிய சுகங்களை எல்லாம் துறந்து இருக்கிறானோ, பாக்கிய சுகங்களில் வந்து பற்றி எழுதும்போது பாக்கியத்திலே வெளியிலே சுகம் என்பது ஒரு லவலேஷம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்கார். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்கயோனையை ஏவத்தே அப்படின்னு, வெளியிலேருந்து வரக்கூடிய போகங்கள் சுகங்கள் என்று எதை நினைக்கிறோமோ அவையெல்லாம் உண்மையில் சுகம் கிடையாது, துக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏனென்றால் அவை ஆத்யந்தவந்த, அவற்றுக்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடியவை. எந்த ஒரு சுகத்திற்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கிறதோ அது உண்மையான சுகம் அல்ல, அது அல்பமான சுகம்னா அல்பே சுகமஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லையற்றதான சுகம் எது இருக்கிறதோ அதுதான் ஆனந்தம். எல்லையற்ற சுகம் இருக்க வேண்டும். எல்லை என்றால் எந்த ஒரு நேரத்தில், ஒரு நேரத்தில் ஆரம்பித்து ஒரு நேரத்தில் முடிவது என்பது எல்லைக்கு உட்பட்ட சுகம். இந்த எல்லைக்குட்பட்ட சுகம் உண்மையில் சுகமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனுபவங்களுமே எல்லைக்குட்பட்டவை. அதனால ந சம்சாரே சுகசிய கந்தமாத்திரம் அப்பி அஸ்தி அப்படின்னு எழுதியிருக்கிற ஆச்சாரியருங்க. அதனால்தான் யோகிகள் இந்த உலகத்தில் ஒரு துளி கூட ஒரு சுகம் என்பது இல்லை என்பதை அறிந்து கொண்டு உலக விஷயங்களை துறந்து விடுகிறார்கள். இதி புத்வா விஷயம் மிருக திருஷ்ணிகாயாக இந்திரியாணி நிவர்த்தையே அப்படின்னு எழுதுறார் ஆச்சாரியர். ஆக அந்த உண்மையான சுகம் எங்க இருக்குன்னு, உள்ளே இருக்கக்கூடிய சுகம், ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுகம், அந்தராத்மனே சுகம் எஸ்ய சகா அந்த சுகா அப்படிங்கிறார். யோ அந்த சுகா அந்தராராமகா ததா அந்தர்ஜோதிரேவ யா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலேயே, ஆத்ம பிரகாசத்திலேயே இருக்கக்கூடியவன் யாரோ அப்படிப்பட்ட அந்த யோகி, ச யோகி பிரம்ம நிர்வாணம் கச்சதி அதிகச்சதி, பிரம்ம நிர்வாணம்னா மோட்சத்தை அடைகிறான், பிரம்மபூதா அதிகச்சதி, பிரம்மத்திலேயே நிலை பெற்றவனாக ஆகிவிடுகிறான், அவனுக்கு அந்த ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. உடனேயே முக்தி கிடைச்சிடுறது அவனுக்கு. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயா க்ஷீண கல்மஷாக, இன்னொரு இரண்டாவது மந்திரத்தில் இதே பிரம்ம நிர்வாணம் வர்றது இங்கே அதே ஸ்லோகத்தில், இதே அத்தியாயத்தில். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயா க்ஷீண கல்மஷாக சின்னத்வைதாயித்தாத்மானகா சர்வபூதஹிதேரதாக அப்படிங்க. ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் அவர்கள் அந்த பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறார்கள். லபந்தே பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிஷிகள் அப்படின்னாலே மந்திர திரஷ்டாரக அப்படின்னு சொல்றோம். ரிஷிகள் அப்படின்னாக்கு மந்திர திரஷ்டாரக, மந்திரங்களை பார்ப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதியிருக்க ரிஷிகள் அப்படின்னா சம்யக் தர்ஷினகா ஞானினகா அப்படின்னு எழுதியிருக்கு. உண்மையான ஞானம் யாருக்கு இருக்கிறதோ, ஆத்மாவை பற்றிய ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சம்யக் தர்ஷினக அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த சம்யக் தர்ஷனம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஞானம், ஞானம், ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானத்தை, இந்த சம்யக் தர்ஷனம்ங்கிற ஒரு வார்த்தையில் அடுத்த அத்தியாயம் முழுக்க இருக்கு. ஆறாவது அத்தியாயம் முழுக்கம் இந்த சம்யக் தர்ஷனத்தில் தான் இருக்க போகிறது. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ரிஷிகள், முனிவர்கள், க்ஷீணகல்மஷாக அவர்களுடைய பாபம் புண்ணியம் முதலிய எல்லா சித்தத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் அழிந்து போய்விடுகிறது அவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாபமும் புண்ணியம் இருந்ததுன்னா அதுதான் ஒரு மனிதனுக்கு மீண்டும் பிறப்பு எடுப்பதற்கு முக்கியமான காரணம் அவைதான். பாபம் இருந்ததுன்னா அதை அனுபவிக்க வேண்டும், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், செய்த செயலுக்கு பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும், மீண்டும் பிறக்க வேண்டும். புண்ணியம் செய்திருந்தால் புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். அதனால்தான் பாபம் புண்ணியம் இரண்டுமே ஒருவனை பந்தத்திற்கு உட்படுத்துபவை. அதனால பாபமும் புண்ணியம், பாபம் புண்ணியம் இவை இரண்டையும் கடந்து செல்ல வேண்டும், இவற்றை அழித்து செல்ல வேண்டும். பாபம் புண்ணியம் முதலிய தோஷங்கள், இவை இரண்டுமே தோஷங்கள், ஒருவனை மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவை. அவை அழிந்து விடுகின்றன அந்த முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு.
சின்னத்வைதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. யாருக்கெல்லாம் பேதம் தெரிகிறதோ இந்த உலகிலே அவர்கள் இன்னும் அந்த கட்டுக்குள் இருக்கிறார்கள்னு பொருள். அபேதம் தெரிய வேண்டும், அபேதத்தில் இருக்க வேண்டும். இந்த பிரம்மத்தில் எந்த விதமான பேதமும் கிடையாது. இந்த உலகத்திலே எவ்வளவோ பேதங்கள் இருக்கின்றன நாம் பார்க்கிறோம். அந்த அவையெல்லாம் உண்மையில் உள்ள பேதங்கள் இல்லை. ஏக நானா இவ பஷ்யதி அப்படின்னு சொல்றது கட்டோபனிஷத். மிருத்யோச மிருத்யும் கச்சதி ஏக நானேவ பஷ்யதி அப்படின்னு. ஒரு மனிதன் மீண்டும் மிருத்யுவிலிருந்து மிருத்யுவுக்கு செல்கிறான், மரணத்திலிருந்து இன்னொரு மரணத்திற்கு செல்கிறான் அப்படின்னு சொல்றது உபனிஷதம். அதாவது மீண்டும் மீண்டும் பிறந்து 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 அழியப் போகிறான் அப்படின்னு உபனிஷதம் சொல்றது. யார் யார் இங்கு இந்த உலகத்தில் பலவற்றை காண்கிறானோ, பலவை இருப்பது போன்று காண்கிறானோ, அங்கே இவங்கிற ஒரு சப்தம் இருக்கு, அதனாலேயே தெரியறது உண்மையிலேயே அது இல்லைன்னு. இவையெல்லாம் இருப்பது போன்று யார் பார்க்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் பிறக்கப் போகிறான் அப்படின்னு சொல்றது அங்க. அப்படி அது போன்ற வேத திருஷ்டி இல்லாதவன் சின்னத்வைதாகா அப்படின்னு சொல்ற, சின்ன சம்சயாகா. குருவோடு அருள் இருந்ததுன்னா எல்லா சம்சயங்களும் எல்லா சந்தேகங்களும் போயிடும், அபேத ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட்டுவிடும். லபந்தே பிரம்ம நிர்வாணம், அப்படிப்பட்ட ரிஷிகள் எல்லாம் அந்த பிரம்ம நிர்வாணத்தை பெற்று விடுகிறார்கள். யதாத்மானஹ, இந்திரியங்களை தன்னுடைய வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள். சையத்தேந்திரியாக அப்படின்னு போட்டிருக்கார் ஆச்சாரியர். யாருடைய இந்திரியங்கள் எல்லாம் புலன்கள் எல்லாம் ஒருவனுடைய வசத்தில் இருக்கின்றதோ அவர்கள், அப்படிப்பட்ட ரிஷிகள், பாபங்கள் போனவர்களான ரிஷிகள், சந்தேகங்கள் நீங்க பெற்றவர்களான ரிஷிகள், சர்வபூதஹிதேரத்தாக எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதில் நாட்டமுடைய ரிஷிகள், சர்வபூத ஹிதே ரத்தாக அப்படின்னு சொல்லுங்க. சர்வேஷாம் பூத்தானாம் ஹிதே, ஹிதம்னு இதம்மா இருக்குன்னு சொல்றமே அது ஹிதம், அந்த ஹிதம்லேருந்து வந்தது. ஹிதே அனுகூல்ய, அனுகூலமாக இருக்கிறது. ரத்தாகா அப்படின்னு சொல்லியிருக்கு, எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதில் விருப்பமுடையவர்கள். அஹிம்சக்காகா அப்படின்னு சொல்லியிருக்கார், அஹிம்சையை கடைபிடிப்பவர்களான அந்த ரிஷிகள். லபந்தே பிரம்ம நிர்வாணம், ஏன் அவர்கள் அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும்? அவர்கள் தன்னை தவிர வேறு யாரையும் எங்கும் காணவில்லை. இரண்டாவதாக அவர்களுக்கு இரண்டாவதாக வேறு யாரும் கிடையாது. யாருக்காவது ஒருவருக்கு துன்பம் வருது அப்படின்னா வேற யாருக்கோ வரல, அது அவர்களுக்கே வரக்கூடிய துன்பம். அது ஒருவன் தன்னுக்கே தானே துன்பத்தை கொடுத்து கொள்ள மாட்டான், எப்போதும் தனக்கு நன்மையே செய்து கொள்வான். அதனால அஹிம்சக்காக. உண்மையான ஞானிகள் எல்லோரையும் சமமாக பார்த்து, சமம்னா பலர் இருக்கிறார்கள் எல்லாம் ஒன்று அப்படின்னு பார்க்கப்பதில்லை. சமம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பிரம்மம் என்ற அர்த்தம், எல்லாரையும் பிரம்மமாகவே காணக்கூடியவர்கள் அவர்கள். அப்படி அந்த எல்லாரையும் பிரம்மமாக கண்டு அதிலேயே ஆனந்தம் அடைந்து தன்னுடைய ஆத்மாவாக கண்டு அதுதான் மோக்ஷம்னு பேர். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயகாட்சீண கல்மஷாக சின்னத்வைதாயித்தாத்மான சர்வபூதஹிதேரதாக. அடுத்த ஸ்லோகத்திலே இதே பிரம்ம நிர்வாணத்தை பத்தி சொல்றார். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதித்தாத்மனாம் அப்படின்னு சொல்றார். அந்த யதிகள், அந்த சம்யக் தர்ஷனிகள், அந்த ரிஷிகள்னு சொன்னமே, அந்த ரிஷிகளுக்கு, அந்த ரிஷிகளை பற்றி சொல்லும்போது சில விசேஷணங்கள் போடுற அப்ஜெக்டிவ்ஸ் போடுறாருங்க. எப்படிப்பட்ட அந்த ரிஷிகள் அப்படின்னு, காமக்ரோத வியுக்தானாம், காமம் குரோதம் இவையெல்லாம் நீங்க பெற்ற அந்த ரிஷிகளுக்கு, யதிகளுக்கு. யதி அப்படின்னா யோகிகள்னு அர்த்தம், தன்னுடைய தன்னுடைய வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யதிகள். நம்முடைய இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே நாம் நம்முடைய வசத்தில் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனால் மனசு எங்கேயோ ஓடிட்டுருக்கு இல்லையா. யதிகள் அப்படின்னா யாருடைய மனம் தன்னுடைய கையில் இருக்கிறதோ, தன்னுடைய வசத்தில் இருக்கிறதோ, அவர்கள் யோகிகள், யதிகள்.
காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் எதச்சேதசாம், யாருடைய மனம் அடங்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய புத்தி அடங்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள், எதச்சேதசாம் யதிகள், அப்படிப்பட்ட அவர்களுக்கு பிரம்ம நிர்வாணம் என்பது இரண்டு நிலைகளிலும் இருக்கிறது. அபிதோ பிரம்ம நிர்வாணம் அப்படிங்கிறார். இரண்டு நிலைகளிலும் பிரம்ம நிர்வாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் வாழும் பொழுதும் அந்த பிரம்ம நிர்வாணம்ங்கிற மோட்சம் இருக்கிறது. உடலை விட்டுவிட்டாலும் கூட அந்த யோகிக்கு பிரம்ம நிர்வாணம் என்ற மோட்சம் இருக்கிறது. அவன் ஜீவன் முக்தனாகவும் இருக்கிறான், விதேக முக்தனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். விதித்தாத்மனாம் அப்படின்னு ஒரு விசேஷணம் வர போட்டிருக்கார், அட்ஜெக்டிவ். ஆத்மாவை அறிந்தவன், தன்னுடைய ஆத்மாவை அறிந்தவன். அப்படி அந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும், ஆத்ம ஞானம் வேண்டும். அந்த ஆத்ம ஞானத்திற்கு தான் சம்யக் தர்ஷனம் அப்படின்னு பெயர். இதோ சொல்லியிருக்கிறது இங்கேயோ, விதித்தாத்மனாம் சம்யக் தர்ஷினாம் அப்படின்னு. ஆக அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு முக்தி என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று உடனே இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு ஜீவனுக்கு முக்தி எப்படி கிடைக்கிறது? ஞானம் வந்தால் உடனே முக்தி. ஞானம் வராமல் போனால் அந்த ஞானத்திற்கு ஒருவன் தன்னை தயார் செய்து கொள்வதற்காக படிப்படியாக செல்ல வேண்டும், கர்மயோகம் செய்ய வேண்டும். கர்மயோகம் செய்யும் பொழுது செய்கின்ற செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இறைவனிலேயே நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் செயல்களை செய்ய வேண்டும். அதன் மூலமாக மன தூய்மையை பெற வேண்டும். அதன் பிறகு இந்த ஞான மார்க்கத்தில் வருவதற்கான ஒரு தகுதியை பெற்று ஞானத்திற்கு வந்து பிறகு மோட்சத்தை அடைய வேண்டும். இப்படி இதுதான் கிரமம். இந்த கிரமத்தை பகவத்கீதையில் எல்லா இடத்திலும் அடிக்கடி சொல்லியிருக்கார். இதுக்கு பின்னாடியும் சொல்ல போகிறார், இதுவரையிலும் சொல்லியிருக்கார், இதுக்கு பின்னாடியும் சொல்ல போகிறாருங்கிறது ஆச்சாரியர் சங்கரர் இங்கே எழுதுகிறார். சம்யக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம் சத்யோமுக்திகி உக்தா. யார் அந்த பிரம்மஞானத்தை அறிந்தாரோ, ஆத்மஞானத்தை அறிந்தார்களோ, சம்யக் தர்ஷன நிஷ்டா, அந்த சம்யக் தர்ஷனம்ங்கிற ஆத்மஞான பாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சத்யோமுக்தி, உடனடியாக முக்தி என்பது சொல்லப்பட்டு விட்டது. அப்படி இல்லாமல், அந்த பாதையில் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், கர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஞானத்தை பெறாமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக கர்மயோகாச்ச, கர்மயோகம் சொல்லப்பட்டு விட்டது. அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, ஈஸ்வர அர்ப்பித்த சர்வபாவேன, இறைவனுக்காகவே அர்ப்பணம் செய்து எல்லா விதங்களிலும் எல்லாவற்றையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்வதான கர்மயோகத்தை செய்து அந்த பிரம்மத்திலேயே நிலை பெற்று செய்ய வேண்டும். ஈஸ்வரே பிரம்மணி ஆதாய கிரியமானகா அப்படின்னு சொல்லி. ஸோ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் இந்த இறைவனிலேயே நிலை பெற்று நின்று செய்து அதன் மூலமாக சத்வசுத்தி, சத்வசுத்தின்னு மன தூய்மையை பெற்று ஞான பிராப்தி, ஞானத்தை பெற்று அதன் பிறகு அந்த செயல் என்பது தானாகவே நீங்க வேண்டும். சர்வ கர்ம சந்நியாச கிரமேண மோக்ஷாய, அப்படி எல்லா செயல்களும் தானாகவே நீங்க பெற்று கடைசியில் அவனுக்கு மோட்சம் என்கிறது வர வேண்டும். இதி பகவான் பதே பதே அப்ரவீத்து. இப்படியாக இதை, இந்த கருத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒவ்வொரு படியாக சொல்லி வந்தார். பக்ஷ்ய தீச்ச, இதன் பிறகும் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இங்க இப்போ இந்த சம்யக் தர்சனம்ங்கிறது வந்து இப்போ ஞானத்திற்கு ஒரு சாதனம் ஆயிடுத்து, மோட்சத்திற்கு ஒரு சாதனமாக ஆகிவிட்டது. மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் சம்யக் தர்ஷனம் இருக்க வேண்டும். அப்போ உடனடியான ஒரு சாதனம் அது. உடனடி சாதனம் அப்படின்னா, இப்போ ஒரு தோசை இருக்குன்னு வச்சுப்போம், தோசைக்கு உடனடியான சாதனம் அரிசி மாவு. தொலைதூர சாதனம் அப்படின்னு பார்த்தாக்க, அரிசி மாவு வாங்குவதற்கு அப்பா வீட்டிலே ஏதோ வேலைகளை செய்து சம்பாதித்து கொண்டு வந்திருப்பார். அவர் கொண்டு வந்த பணம், பணத்தினால் அரிசி வருகிறது, அரிசியினால தோசை வருது. எப்படி அப்போ தோசைக்கு உடனடியான சாதனம் அரிசி, கொஞ்சம் தூரத்திலே இருக்கக்கூடிய சாதனம் பணம். அதுபோன்று இங்கேயும் இரண்டு விதமான சாதனங்கள் இருக்கின்றன. மோட்சத்திற்கு உடனடியான சாதனம் இந்த சம்யக் தர்ஷனம்னு நம்ம சொன்னோம்.
ஞானம்னு சொன்னோம். அப்போ அந்த ஞானத்துக்கு உடனடியான சாதனம் என்ன அப்படின்னாக்க தியானம் பண்ணணுமா. தியான யோகம் என்பது அந்த சம்யக் தர்சனத்திற்கு உடனடியான சாதனம், அந்தரங்க சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து பகிரங்க சாதனம், ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய சாதனங்கள். இப்போ தியான யோகத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறார். இப்போ அதாவது இந்த சம்யக் தர்சனத்துக்கு உடனடியான சாதனம் என்னையோ என்னவோ அது வேண்டும், அதை சொல்லி கொடுக்கணும். அந்த ஞானம் வந்துட்டுனா முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டா போகிறாரு. அந்த ஞானம் வருவதற்கு என்ன வழி அதை சொல்லி கொடுக்கணும். ஞானம் வருவதற்கான வழி, உடனடியான வழி தியான யோகம். அதை இங்கே சொல்கிறார் இப்போ. அத்த இதானிம் தியான யோகம் சம்யக் தர்சனசிய அந்தரங்கம் சாதனம். ஸோ சம்யக் தர்சனம் என்ற ஒரு ஆத்ம ஞானத்துக்கு அந்தரங்க சாதனமாக இருக்கக்கூடிய தியான யோகம். அடுத்த அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்தில் இந்த தியான யோகத்தை பற்றி நல்ல விரிவாக சொல்ல போகிறார். அப்படி விரிவாக சொல்வதற்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறார். பின்னாடி விரிவாக சொல்ல போகிறேன், அதுக்கு இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். விஸ்தரேன வக்ஷியாமி, விஸ்தாரமாக சொல்ல போகிறேன் என்பதனால் அதற்கு சுருக்கமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறேன் அப்படிங்கிற தசிய சூத்திரஸ்தானியான ஸ்லோகான் உபதிஷதி ஸ்ம. சூத்திரம் போன்று இங்கே சொல்லி அங்கே பின்னாடி விரிவாக சொல்ல போகிறார். இப்போ இந்த இடத்துல சூத்திரம் போன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சக்ஷுஷ்சைவாந்தரே பிரவோஹோ பிராணாபானவ் சமௌ கிருத்வா நாசாபியந்தரச்சாரிணவ் யதேந்திரிய மனோபுத்திஹி முனிர் மோக்ஷபராயிணா விகதேச்சா பயக்ரோதோ எஸ் சதா முக்தயேவ சஹா. இந்த பிரம்ம நிர்வாணம், அந்த சம்யக் தர்சனம், அதை அடைவதற்கு தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறார். வெளிப்பார்வையை விட்டு ஒழி அப்படிங்கிறார், உள்ளே பார் முதல்ல அப்படிங்கிறார். அப்படி உள்ளே பார்த்தால் தன்னுடைய மனதிலே எழும்பக்கூடிய ஆசைகள், கோபங்கள் மனதிலே எழும்பக்கூடிய எல்லா விதமான உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டால் அடியிலே உள்ளே இருக்கக்கூடியது, ஆழமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஒருவன் அறிந்து கொண்டு விடலாம் அப்படிங்கிறார். வெளிப்பொருட்களை உதறித்தள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோகோ, மனதை இந்த இடத்துல ஒருமுகப்படுத்துங்கள், பிராணனை சரிப்படுத்துங்கள், அதை உள்ளே சென்று வருகின்ற காத்தையும் கூட ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து பிராணாயாமம் செய்து உள்ளே மனதை செலுத்துங்கள். உள்ளே மனதை செலுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாதனங்கள், தியானம் செய்வதற்கு இதுவெல்லாம் சாதனங்கள். இப்போ தியானம் செய்கிறோன்னு உட்கார்ந்த உடனே தான் நாளைக்கு இதை வாங்கணுமே, அதுக்கு அந்த இடத்துக்கு போகணுமே, இங்கெல்லாம் அப்படி நிறைய எண்ணங்கள்லாம் வரும். அதையெல்லாம் அப்படியே வெளியேவே நிறுத்திடணுமா. வெளிப்பொருட்களுடன் வெளியிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் வெளியிலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிறாருங்க. பாஹ்யான் ஸ்பர்ஷான் பகிஷ்கிருத்வா அப்படின்னு எழுதியிருக்காருங்க. வெளியிலிருந்து பாஹ்யான்னு வெளி, பாஹ்யம்னா வெளியேன்னு அர்த்தம். வெளியிலிருந்து வரக்கூடிய புலன்களால் வரக்கூடிய எண்ணங்கள் அலைகள், என்ன அலைகள், அவை எல்லாவற்றையும் வெளியேவே நிறுத்தி விடுங்கள் அப்படிங்கிறார். நிறுத்திவிட்டு சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோஹோ, அந்த மனதை இரண்டு புருவங்களுக்கும் நடுவிலே ஒருமுகப்படுத்துங்கள் அப்படிங்கிறாருங்க. சப்தாதீன் பகிஷ்கிருத்வா ஸ்பர்ஷான் சப்தாதீன் பகிஷ்கிருத்வா பாஹ்யான் ஸ்ரோத்ராதித்வாரேன அந்தர்புத்தௌ பிரவேசித்தாக சப்தாதயக விசேஷயா விஷயாக தான் அச்சிந்தியத்தக பாக்கியாக பகிஹி ஏவ கிருத்தாக பவந்தி. வெளியிலேயே நிறுத்துறதுல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்றார். இந்த வெளிப்பொருட்களை உள்ளே விடாமல் வெளியேவே நிறுத்தணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்தம் முதலியவை நமக்கு காது வழியாக வர்றது, காது வழியாக சப்தங்களும், கண் வழியாக பார்வை வழியாக பொருட்களை பற்றிய எண்ணமும்,
மூக்கு வழியாக இந்த மனம் முதலியவையும் இப்படி ஒவ்வொரு பொருளும் நமக்கு புலன்கள் வழியாக உள்ளே வருகின்றன. அவற்றை பற்றி எண்ணாமல் இருத்தல், அவற்றை பற்றி யோசிக்காமல் இருத்தல், அவற்றில் மனதை செலுத்தாமல் இருத்தல், இதற்கு பேர் தான் அந்த பொருட்களை வெளியேவே நிறுத்துவது அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்படி செய்துவிட்டு தான் ஏவம் பகிஷ்கிருத்வா அவற்றை அப்படியேவே வெளியே நிறுத்திவிட்டு சக்ஷுஷ்சைவ அந்தரேபுருவோஹ்கிருத்வா கண் முதலியவற்றையும் கூட புருவத்தின் மத்தியில் நிலை நிறுத்தி அப்படின்னு அர்த்தமாச்சு. அதன் பிறகு பிராணாபானவு நாசாபியந்தரச்சாரினவு சமவு கிருத்வா மூக்கின் வழியாக வெளியே சென்று உள்ளே சென்று வரக்கூடிய இந்த பிராணவாயு இருக்கிறதே அதையும் கூட கட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்றாரு. அதை பற்றிய பெரிய விளக்கம்லாம் வந்து யோக சூத்திரத்தில் இருக்கு. இங்கே சுருக்கமாக சொல்லிடுறார், பிராணனையும் கட்டுப்படுத்தி. பிராணன் கட்டுப்பட்டு விட்டது என்றாலே கொஞ்சம் கொஞ்சமாக மனமும் கட்டுப்பட்டு விடும். மனம் கட்டுப்படுவதற்கு அந்த மனமும் இந்த பிராணனும் ஒரு மிகவும் தொடர்புடையவை. அந்த பிராணனை பிடித்து கொண்டே, அது பிராணங்கிறது வந்து ஒரு சூக்ஷ்மமான ஒரு சக்தி, அது அதை பிடித்து கொண்டே நேராக மனசையே போய் பிடிச்சிடலாம். அப்படி அதை பிடிப்பதற்கு அதை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டார். மனசை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பிராணன் முதலியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறதையும் சொல்லிட்டா இருக்கு. அப்படி பிராணனை கட்டுப்படுத்திய பிறகு மனம் புத்தி இவையெல்லாம் தானாகவே கட்டுப்பட்டு விடுகிறது. அதனால இந்த அடுத்த ஸ்லோகத்தை சொல்லும்போது யதேந்திரிய மனோ புத்திஹி அப்படின்னு சொல்லிட்டார். புலன்கள் கட்டுப்பட்டதாக ஆகிவிடுகிறது, மனம் கட்டுப்பட்டதாக ஆகிவிடுகிறது, புத்தி கட்டுப்பட்டு விட்டதாக ஆகிவிட்டது. அதனால யதேந்திரிய மனோ புத்திஹி அப்படின்னு சொன்னார். மனம் கட்டுப்பட்டு விட்டது அப்படின்னா மனம் ஒரே பொருள் அடிக்கிறதுன்னு அர்த்தம். வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த ஆத்மாவிலேயே நிலை பெற்று நின்று விடுகிறது. ஆத்மாவையே பற்றி நினைச்சுக்கணும். மனம்ங்கிறத வந்து நினைக்காமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு செயல் இருந்தால் தான் மனம் இருக்குன்னு அர்த்தம். செயல் இல்லைன்னா மனம் அழிந்து விடுகிறது, மனோநாசம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது மனம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும்? அந்த ஆத்மாவையே பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் அதுதான், அப்படி சிந்திப்பவனுக்கு தான் முனிவர்னு பெயர். மனநாத் முனிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. யதேந்திரிய மனோ புத்திஹி முனிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு அந்த மோட்சத்திலேயே தான் ஈடுபாடு இருக்கணும். மோட்சம்தான் வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. மோக்ஷபராயணகா தான் அந்த பதம் போட்டிருக்குங்க. மோக்ஷபராயணகா முனிஹி பவேத். அந்த மோக்ஷத்தை தவிர, மோக்ஷங்கிறது தான் உயர்ந்த பராயணகா அப்படின்னா பரம் அயனம் பராகதிஹி சா காஷ்டா சா பராகதிஹின்னு சொல்லிட்டு கட்டோபனிஷத்தில் சொன்னது. அந்த ஆத்ம ஞானம், ஆத்மாவை அடைதல்ங்கிறது தான் உயர்ந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த மோட்சத்தையே அந்த உயர்ந்த நிலையாக கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த முனிவர். அவர் விகத்தேச்சா பயக்ரோதகா இச்சை பயம், மனசில் மனம்தான் கட்டுப்பட்டு விட்டது. மனம் கட்டுப்பட்டு விட்டது என்றால் அதில் ஆசைகள் எழும்புவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. இச்சை ஏற்படுவதில்லை, பயம் ஏற்படுவதில்லை, குரோதம் ஏற்படுவதில்லை, காமம் ஏற்படுவதில்லை, இவை எதுவுமே ஏற்படாது. அப்படிப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். விகத்தேச்சா பயக்ரோதகா சக சதா முக்த ஏவ சகா. அப்படிப்பட்டவன் எப்போதும் முக்தனாகவே இருந்து விடுகிறான். அந்த பிரம்ம நிர்வாணம்னு எதை சொன்னோமோ அதை அடைந்தவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த தியான யோகத்தோட ஒரு கிரக்ஸ் இந்த இரண்டு ஸ்லோகத்தில் கொடுத்துட்டார். அப்படி அந்த முனிவராக ஆகி, அப்படி ஒரு மனதை கட்டுப்படுத்தியவனாக ஆகி, அதை மனதை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக மனதை வெளியே செல்ல விடாமல் வெளிப்பொருட்களை வெளியே நிறுத்தி உள்ளேயே மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு பார்வையை இங்கே செலுத்தி பிராணன் முதலியவற்றை கட்டுப்படுத்தியவன் முக்தனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்றார். தியான யோகத்தில் நிலை பெற்றவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். அப்படி மனம் நிலை பெற்றவன் அவன் எதை அடையப் போகிறான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். அப்படி மனம் நிலை பெற்றவன் முக்தியை அடைகிறான். அவனுக்கு வந்து இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறது அவனுக்கு தெரிகிறது.
செயல்களை செய்பவன் இறைவன், செயல்களின் பலனை அனுபவிப்பவன் இறைவன். உலக அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லப்படுற போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி முருச்சதி அப்படிங்கிற யஜ்யங்கள் யாகங்கள் செய்பவர், அந்த யஜ்யங்களின் பலன்களை பெறுபவர், தவம் செய்வதால் தவத்தின் பலன்களை பெறுபவர், யஜ்யானாம் தபசாம் ச கர்த்திரு ரூபேன தேவதா ரூபேன. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் இறைவனாக கண்டோம். அதே இடத்துல இந்த இடத்துல சொல்றார் அந்த யஜ்யங்களுக்கு வந்து யஜ்யங்களை செய்பவன் வடிவமாகவும் இருப்பது அந்த இறைவனே. செய்யப்படும் எந்த தேவத்தை குறித்து ஒரு யாகம் செய்கிறார்களோ அந்த தேவத்தை வடிவமாகவும் இருக்கக்கூடியவர் அவரே. சர்வலோக மகேஸ்வரம் எல்லா உலக மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் அவரே. அவர் எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர். சுகிருத்தம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களுக்கும் நண்பனாக இருக்கக்கூடியவர். நண்பன் சுகிருத் அப்படின்னா நண்பன் அப்படின்னு அர்த்தம். இரண்டு விதமான அர்த்தம் எழுதுறாரு இங்க சுகிருத்துங்கிற வார்த்தைக்கு. சர்வ பிராணினாம் பிரத்யுபகார நிரபேட்சதையா உபகாரினம் அப்படின்னு எழுதுறார். எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு உதவி செய்பவர் அவர். சுகிருத்தன நண்பன் அப்படின்னு சொன்னோம். சோ நண்பன் உதவி செய்பவன் நண்பன். சாதாரண உதவி செய்யல, உதவி செய்துவிட்டு மீண்டும் அவன் திரும்ப நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை எந்த ஒரு பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர் அவர். பிரதி உபகார நிரபேட்சதையா உபகாரினம் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட அந்த சுகிருத்தாக இருக்கக்கூடியவர் அந்த இறைவன். அந்த சுகிருத்துக்கு இன்னொரு அர்த்தம் போடுறார். ஹிருத் அப்படின்னா இதயம்னு அர்த்தம். சுகிருத் அப்படின்னா எல்லோருடைய இதயத்திலும் சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதின்னு சொல்ல போறார் இல்லையா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு. அப்ப எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடியவன் இந்த சுகிருத். சர்வபூதானாம் ஹிருதயேஷயம் அப்படிங்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய இதயத்திலே அவர் உறைபவர் அவர். அதனால சுகிருத்னு பேர். சர்வபூதானாம் ஹிருதயேஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா உள்ளே உறைபவர்னு என்ன அர்த்தம்? உள்ளே இருந்து கொண்டு அவனை இயக்குகிறார், செயலை செய்ய வைக்கிறார், செய்த செயல்களுக்கு பலனையும் கொடுக்கிறார். சர்வ கர்ம பல அத்தியக்ஷம் எல்லாத்தையும் செயல்களை செய்ய வைக்கிறார், செயல்களின் பலனை கொடுக்கிறார். அவனுக்கு உள்ளே எழும்பக்கூடிய எண்ணங்கள் ஞானம் என்னெல்லாம் வருகிறதோ எல்லாவற்றிற்கும் ஒரு சாட்சியாக உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். சைத்தன்ய ரூபமாக உள்ளே இருக்கிறார். தான் எந்த செயலிலும் ஈடுபடாமல் தான் தனியாக இருந்து கொண்டிருக்கிறார். சர்வ பிரத்யேய சாட்சியிடம் அப்படின்னு போட்டிருக்கார். அப்படிப்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை, எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை ஒருவன் அறிந்து கொண்டு விடுகிறான் அப்படின்னு சொல்றார். அந்த சம்யக் தர்சனம்ங்கிற ஞானம் ஏற்பட்டு விட்டால் அந்த ஆத்மாவை ஒருவன் அறிந்து கொண்டு விடுகிறான். அப்படி அறிந்து கொண்டு ஞாத்வா சாந்தி முருச்சதி, உயர்ந்த அந்த பரமானந்தத்தை அடைந்து விடுகிறான். சாந்தின்னா அமைதினு அர்த்தம். அதற்கு எதிர்ப்பதம் வந்து சம்சாரகா. சம்சாரகா அப்படின்னா அமைதியற்ற நிலை, அதாவது எல்லாம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய நிலை, ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை. ஓடிக்கொண்டே இருக்கிற நிலையில அமைதி ஏற்படாது. அதனால இந்த இடத்துல எழுதியிருக்க சர்வ சம்சார உபரத்திம் கச்சதி அப்படின்னு போட்டிருக்கார். அப்படிப்பட்ட அந்த எல்லா அமைதியும் ஏற்படக்கூடிய அந்த மோட்சத்தை அடைந்து விடுகிறார். ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி, சாந்தி ருச்சதி அப்படின்னு சொல்லியிருக்க. இப்போ மாம் அப்படின்னு சொன்னாக்க என்னை அப்படின்னு அர்த்தமாச்சு. என்னைன்னு கிருஷ்ணர் சொல்லும்போது அந்த நாராயணர், அந்த கிருஷ்ணரை, உள்ளே உறைபவரான அந்த நாராயணரை, அவர் நாராயணர்னு சொல்லும்போது உள்ளே உறைபவரான ஆத்மாவை, நாராயணரை, எந்த இறைவனை வேண்டுமானாலும் நம்ம சொல்லிக்கலாம். யார் யாருக்கு எந்தெந்த இறைவர் உள்ளே இருக்கிறத நம்ம நினச்சிக்கிறோமோ அந்த இறைவனை சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த இறைவனை அறிந்து கொண்டு விட்டால் அவனுக்கு ஞானம் ஏற்பட்டு மோட்சம் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறத இந்த சொல்லியிருக்கார். ஐந்தாவது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகான்னு பெயர். இதுடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. ஆறாவது அத்தியாயத்தில் இந்த யோகத்தை
தியான யோகம்னு இன்னும் எதை சொன்னாரோ, எது இந்த ஞானத்திற்கு அந்தரங்க சாதனமாக இருக்கிறதோ அந்த தியான யோகத்தை பற்றி விஸ்தாரமாக சொல்ல போகிறார். இந்த அத்தியாயம் முழுக்கவே தியான யோகம்னே பேர். எப்படியெல்லாம் மனசை வந்து கொண்டு வந்து ஆத்மாவில் சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்ல போறார். எப்படி உட்கார வேண்டும், எந்த இடத்துல உட்கார வேண்டும், எப்படி ஆசனம் இருக்க வேண்டும், அங்கே உட்கார்ந்து இப்படியாக அமர்ந்து உடல் மனம் உடலுடைய உடல் மத்திய பகுதி கழுத்து தலை முதலியவற்றெல்லாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தியானத்தில் அமர்வது எப்படி, இப்படி எல்லா விதமான தியானத்தை பற்றிய நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல 6வது அத்தியாயத்தில் சொல்ல போறார். அப்படி அந்த அத்தியாயத்தை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.